வணக்கம் சீச்சி நேர்களை, நான் உங்கள் அனுஷாந்தி பேசுகின்றேன். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது மற்றும் ஒரு சீச்சி ஆன் த கோ. இன்றைக்கு July 1st அண்ணாத்து கனடாவின் 150th பர்த்டே அண்ணாத்தும் ஸ்ரீ செல்வவிநாயகர் ஆலயத்தின் ரதோத்சவ விழா ஆகிய தே திருவிழா விழாவில் நிற்கின்றோம். வணக்கம் டிஇடி அன்பு நேயர்களே, இன்றைய தினம் செல்வவிநாயகப் பெருமானுடைய மகோத்சவ பெருவிழா ஆலயத்திலே ரதாரோகணத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விநாயகப் பெருமான் அழகிய சித்திரத்தேரிலே வீதி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இரு மருங்கிலும் வீதியெங்கும் சரிந்து நிற்க விநாயகப் பெருமான் அழகிய சித்திரத்தேரிலே ஆரோகணித்து வீதி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். காலை 5 மணி முதல் ஆரம்பமாகிய பூஜை வழிபாடுகள் 8 மணிக்கு வசந்த மண்டப பூஜையோடு தொடங்கி பஞ்சமோ விநாயகப் பெருமான் அழகிய சிம்மாசனத்தில் வீட்டிலிருந்து உள்வீதி உலா வந்து அடியாருக்கெல்லாம் அருள் பாலித்து ரதத்திலே 10 மணிக்கு ஆரோகணித்து வீதி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். சரியாக 12 மணிக்கு இருப்பிடத்தை அடைதலும் 1 மணிக்கு பச்சை சாத்துகின்ற வைபவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் தீர்த்த திருவிழா காலை 7 மணி முதல் கும்ப பூஜைகள் ஆரம்பமாகி சரியாக 11 மணிக்கு விநாயகப் பெருமானும் அடியார்களும் தீர்த்தமாடுகின்ற கண்கொள்ளாத தீர்த்த காட்சி, அதனைத் தொடர்ந்து யாக கும்ப அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மாலை திருவூஞ்சல் உற்சவம், அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கின்ற பைவம் என்பன சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. மறுநாள் பூங்காவன உற்சவம் மாலை 5 மணி முதல் திங்கட்கிழமை மாலை 5 மணி முதல் நடைபெற இருக்கின்றது. அனைத்து அடியார்களும் வருகை தந்த தினம் நவநீதம் குழுவினருடைய இன்னிசை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. பக்தி மாலை ஆகவே அடியார்கள் பைரவர் சாந்தி என்பனவற்றை கண்டுகளித்து செல்வவிநாயகப் பெருமானுடைய திருவள்ளி பெருமன்னம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நேரலை எங்களுடன் ரத்ன ராஜா ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். கோயில் தொடங்கின காலத்திலிருந்து கோயிலுடனே இருந்து வருகின்றார். கோயிலுக்கு ஆலோசனை சொல்கிறதிலும் உதவி செய்கிறதிலும் புரிகிறதிலும் உபயக்காரராகவும் இருந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கோயிலை பற்றி சில வசனங்கள் கூறுங்கள். விநாயகர் அடியார்களுக்கு வணக்கம். விநாயகரின் அருள் எல்லா அடியவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து கொண்டு நான் கூறுவது என்னவென்றால், இந்த கோயில் தொடங்கிய காலங்களில் இருந்து நான் இந்த கோயிலில் ஒரு அடியாராக இருந்து இருக்கின்றேன். பல தொண்டுகள் செய்திருக்கிறேன். எனது குடும்பமும் இந்த கோயிலிலே அடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புதுமையான தெய்வம். காரணம் என்னென்றால், நாங்கள் இந்த தேர் அதுகளையே நான் முன்னுக்கு நின்று செய்திருக்கிறேன். தேருக்கு முதல் நாள் இந்த பஞ்சமுக விநாயகரும் எழுந்தருளி விநாயகராகிய ஒருதல விநாயகரும் அன்று இரவு, அடுத்த நாள் தேர் என்றால் அன்று இரவு 8 மணிக்கு தான் அவர்கள் வந்து புதுமையாக வந்து இறங்கி பிராய்ச்சித்த அபிஷேகம் செய்து தேர்லேயே எழுந்தருள பண்ணியது அடுத்த நாள். அதேபோல் இன்றும் பல அடியார்கள் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டது அவருடைய புதுமையினால் என்று தான் நான் நினைக்கின்றேன். மற்றது இவைய இன்றும் பார்த்தால், நேற்றெல்லாம் நல்ல மழைகள் பெய்திருந்தது. நேற்று அந்த சப்பர திருவிழா முடிகிற வரைக்கும் மழை இல்லாமல் இருந்து அது புதுமையாகவே அந்த சப்பர திருவிழா வரிச்சு சிறப்பாக நடந்தது. இன்று தேர் திருவிழா மழை வரக்கூடிய சாத்தியக்கூடிய இருந்து இன்றைக்கு மழை இல்லாமல் இந்த தேர் திருவிழா நல்ல சுமூகமாக ஒரு மனநிறைவோடு இந்த தேர் திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. ஆனபடியால் இந்த தெய்வத்தின் புதுமை ஒரு அபூர்வமானது தான். ஆனபடியால் இந்த தெய்வத்தை வணங்குபவர்களுக்கு எல்லா சுகநலங்களும் கிடைத்து எல்லோரும் நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, வாழ்க வளமுடன் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கு. நன்றி ஐயா, தேங்க்யூ.
அடுத்ததாக எங்களுடன் பிரபல ஸ்ரீ வர்சித்தி விநாயகர் ஆலயத்தின் ஸ்தாபகரும் பிரதான குருக்களமாக இருக்கின்ற சிவஸ்ரீ பஞ்சாட்சி விஜயகுமார் குருக்கள் அவர்கள் எங்களுடன் இணைந்துள்ளார். இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ளார். அவரும் சில வார்த்தைகள் கூற போகின்றார். வணக்கம். டிஇடி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணபதீஸ்வரம் செல்வவிநாயக பெருமானுடைய ரதோற்சவ பெருவிழாவினுடைய பரிபூர்ணமான திருவருள் கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க முதல்கண் பிரார்த்தித்துக் கொண்டு, மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்ற மகோற்சவ பெருவிழாவின் 14வது நாள் ரத ஆரோகண காட்சியிலே விநாயகப் பெருமான் ரதத்திலே ஆரோகணித்து எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் காட்சி புரிகின்ற இந்த அற்புதமான நிகழ்வு மிகச்சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் கனடாவினுடைய 180வது கனடாவின் பிறந்த தினத்திலே நடைபெறுகின்றது. ஒரு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதிலும் அற்புதமாக ரதத்திலே கனடிய தேசிய கோடி பறந்து கொண்டிருப்பது நாம் இந்த நாட்டிற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். நாம் வருகின்ற பொழுது எம்மை அரவணைத்து எமது மொழி கலை கலாச்சாரங்களை எல்லாம் இந்த நாட்டிலே நிலையூன்றுவதற்கு 200க்கும் மேற்பட்ட மொழி பேசுகின்ற மக்கள், 200க்கும் மேற்பட்ட மதங்கள் சார்ந்தவர்கள் அன்பினாலே இணைந்து வாழுகின்ற உலகிலே முதற்தரமான முன்னுதாரணமான நாடாக திகழ்கின்ற அந்த நாட்டிற்கு நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து எமது மொழி கலை கலாச்சாரங்களோடு வந்து இந்த நாட்டிலே சிறப்பாக இப்படியான ஒரு மத சம்பந்தமான ரதோற்சவ பெருவிழாவை செய்வதற்கு சுதந்திரமாக எமக்கு சுதந்திரத்தை தந்த அந்த நாட்டை கௌரவித்து நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு ஒரு மிகவும் மதிக்கத்தக்க நிகழ்வு. இத்தகைய தினத்திலே அனைவரும் இந்த நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் விசுவாசமாக உறுதியாக உண்மையாக வாழ வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொள்வதோடு, செல்வவிநாயகப் பெருமானுடைய ரதோற்சவ பெருவிழா 14வது நாள் ஆரோகணித்து வருகின்ற பொழுது சம்ஹாரமூர்த்தியாக வருகின்றார். எம்மிடையே எம்மை இல்லை எம்மிடம் எமக்கு தெரியாது இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களையும் அழித்தெல்லாம் சம்ஹார காட்சியாக வருகின்றார். மும்மலங்களையும் அழித்து விநாயகப் பெருமான் ஆட்கொண்டு எம் இறையருளோடு திருவருள் நிறைந்தவர்களாக எம்மை விநாயகப் பெருமான் கருணைக்கடலாக ரட்சிக்கின்ற காட்சி ரத ஆரோகண காட்சி. அத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த விழாவிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு செல்வ விநாயகப் பெருமானுடைய திருவருளோடு கனடாவினுடைய பிறந்த தினத்திலே நடைபெறுகின்ற இந்த விழா மிகவும் ஒரு இந்த நாட்டுக்கும் எமது மக்களுக்கும் பெருமிதம் இருக்கின்ற விழா. அத்தகைய விழாவை டிஇடி தொலைக்காட்சி மூலம் எங்கள் ஆலயத்தினுடைய சிறுபிள்ளை முதல் இருந்து இன்று அனுசாந்தி அவர்கள் தொகுப்பாளராக இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி கூறி டிஇடி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் செல்வ விநாயகப் பெருமானுடைய திருவருளோடு வாழ்த்தினையும் நன்றியையும் நல்லாசியையும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சரி, நன்றி ஐயா. கோயிலில் ஒரு மூத்த அடியாராக வருகின்ற பொன்னையா விக்னா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் அனுசாந்தி. நாங்கள் இப்பொழுது செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து டிஇடி நேயர்களுக்காக நேரடியாக வர முடியாத பக்தர்கள் மீண்டும் உங்களுடன் இப்பொழுது வடக்கு வீதியில் எம்பெருமான் தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அமைதியான நிலையிலே அமைதியான இந்த வெதர் இன்றைக்கு கனடா டே 150வது பிறந்த நாள். இந்த மண்ணிலே எங்களுக்கு இருக்க இடம் தந்து எல்லா வசதிகளையும் தந்த இந்த நாட்டுக்கு முதல் நன்றி. எம்பெருமான் தேரிலே பவனி வந்து இப்போ வடக்கு வீதியிலே வந்து கொண்டிருக்கின்றார். எல்லோருக்கும் செல்வ விநாயகருடைய கருணையும் அன்பும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல செல்வ விநாயகரை வேண்டுகின்றோம். இங்கே எல்லா ஆலயத்திலும் இருந்து பிரதம குருசுவாச்சாரியார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மக்கள் வெள்ளம் அலைமோதி கொண்டிருக்கின்றது. இந்த தேரிலே எம்பெருமான் அதிகாலையிலே எல்லா பூசைகளையும் முடித்து எம்பெருமான் தேரிலே அமர்ந்து இப்பொழுது வடக்கு வீதியில் வந்து அமைதியாக எல்லா மக்களுக்கும் கருணையும் அன்பும் எல்லா செல்வங்களையும் செல்வ விநாயகர் உங்களுக்கு அள்ளித்தருவார். அவருடைய பாதங்களை தொட்டு நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா.
அடுத்ததாக எங்களுடன் மிஸ்ஸாக ஸ்ரீ கணேஷ துர்கா ஸ்தாபகர் பிரதான குருக்களமாக சிவஸ்ரீ பஞ்சாட்சர் கிருஷ்ணராஜ குருக்கள் அவர்கள் இணைந்துள்ளார். உங்கள் நல்லாசியில் கூறுங்க. வணக்கம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்றைய தினம் மார்க்கம் ஸ்காபரோவில் அமைந்துள்ள கணபதீஸ்வரம் செல்லவிநாயகர் ஆலயத்தில் இன்றைய ரதோற்சவ விழா மிக கோலாகலமாக சிறப்பாக பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி நிற்க மங்களவாத்திய கலைஞருடைய நாதாஞ்சலியோடு தேர் இப்பொழுது வீதியுலா வருகின்ற அலங்கார காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் கனடாவின் 180வது பிறந்த தின நாளில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நல்லாசிகளையும் கூறி இன்று இவ்வாலயத்தில் நடைபெறுகின்ற தேர் திருவிழாவோடு கனடா 180வது பிறந்த தினமும் கொண்டாடுவதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் நல்லாசிகளையும் கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக இன்று தேர் திருவிழா உபயகார பொறுப்பாளராக நிற்கின்ற சச்சி அவர்கள் இணைந்துள்ளார். இந்த தேர் திருவிழா பற்றி சில வார்த்தைகள் இப்பொழுது எங்களுடன் கூறுவார். இன்றைய உபயகாரர்கள் சார்பிலே டிஇடி நேர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் கனடாவினுடைய 180வது பிறந்த தினம். இந்த நாளிலே எங்களுடைய வரசித்தி விநாயகர் செல்வவிநாயகருடைய ஆலயத்தினுடைய தேர் திருவிழா நடைபெறுவது எங்கள் எல்லோருக்கும் சிறப்பு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. வருடாவருடம் சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த தேர் திருவிழா விஞ்ஞாபனம் இன்றைய தினம் கூட காலநிலை கூட மிகவும் நல்ல ஒரு நிலையிலே மக்கள் எல்லாம் திரண்டு வந்து நின்று இந்த செல்வவினாருடைய தேர் திருவிழாவை கண்டுகளிப்பதை பார்க்கின்ற பொழுது வர ஒவ்வொரு வருடமும் மக்களுடைய தொகை கூடிக்கொண்டிருப்பதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே நாங்கள் இந்த கனேடிய மண்ணுக்கு நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் இங்கே அலைந்து வந்த மக்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து அனைத்து எங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தர ஒரு வதிவிடத்தை தந்து வாழ்வளித்த இந்த கனேடிய மண்ணுக்கு நாங்கள் என்றைக்கும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாளிலே இந்த தேர் திருவிழா நடைபெறுவது எங்கள் எல்லோருக்கும் சிறப்பும் பெருமையும் தருகிறது. நிச்சயமாக கனடா அன்று அதுவும் 150 பிறந்த நாள் அன்று இந்த தேர் திருவிழா வந்திருக்கிறது. இந்த உபயம் செய்கிறதுக்கும் நன்றி. இவ்வளவு பெருசாகவும் சிறப்பாகவும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். தேங்க்யூ. வேந்தன் பொன் சுந்தரலிங்கம் அவர்கள் எங்களுடன் இணைந்துள்ளார். இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ளார். இந்த விழாவை பற்றி சில வார்த்தைகள் கூறுங்கள். நண்பர்களே, இந்த விநாயகர் பெருமானது ரதோற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெருமான் வெகு குறுகிய காலத்திலே தனக்கன்று ஒரு நிரந்தரமான இடத்தையும் எடுத்தோடு மட்டுமல்லாமல் இங்கு நிரந்தர தேரென பலவிதமான வசதிகளை அந்த ஆண்டவன் இந்த பெருமானுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுடைய எல்லோருது பெருங்கருணையினால மிக வெகு சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எங்களது புலம்பெயர் நாட்டிலே வாழ்கின்ற மக்களில் இங்குள்ள சகல தமிழ் மக்கள் இது கனடிய மக்கள் எல்லாரும் இந்த தெய்வத்துக்கு இங்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த செல்வவிநாயகர் பெருமான் இந்த இன்னும் மிக சிறப்பாக வளர்வதற்கு உங்களது பேராதரவு இங்கு தேவையாக இருக்கின்றது. எனவே பெருந்திரளாக நீங்கள் வருவதோடு அல்லாமல் பெரும் பொருளுதவியை செய்து மென்மேலும் இந்த தேவஸ்தானம் எங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியமாயும்
புறம் புலம்பெயர் நாட்டில் வாழ்கின்ற எங்கள் மக்களும் இங்குள்ள மக்களும் செல்லம் செழிப்புடன் வாழவும் எல்லா அருளும் பெற வேண்டி இந்த பெருமானை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. பிரபல வர்த்தகர் ஜெய் அவர்கள் இணைந்துள்ளார். இன்று கனடாவின் 150th பர்த்டேயும் தேத்லாம் அமைந்திருக்கிறது. அதை பற்றி சில வார்த்தையை கூறுங்க. முதலில் அனைவருக்கும் கனடாவின் இனிய 150th பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்களை இந்த மண்ணில் வாழ வைத்த இந்த மண்ணுக்கு முதலில் நன்றி. இவ்வளவு நாங்கள் இவ்வளவு இடைஞ்சல் மத்தியிலும் எங்கள் நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே எங்கள் சொந்த நாடை விட மிகவும் எங்களை நன்றாக உபசரித்து எங்களுக்கு உரிய சகல வசதிகளையும் சேர்ந்த இந்த மண்ணுக்கு முதலில் நன்றி. இந்த பர்த்டே ஆனது இந்த இன்றைய பிறந்த நாளானது எல்லோரும் இனிமையாக கொண்டாடி இது ஒரு உங்கள் சொந்த பிறந்த நாள் மாதிரி எங்களை நாட்டின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு வருடம் மக்கள் இதை கொண்டாட வேண்டும் எனது வேண்டுகோள். இன்றைக்கு இப்படி ஒரு சிறப்பான தேர் திருவிழாவிலே எங்களுக்கு இந்த கனடாவின் பிறந்த நாளன்று தேர் திருவிழா அமைவதற்கு எங்கள் இறைவனின் சித்தம் விநாயகரின் அருளில் தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த இப்படியான ஒரு இது கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு சூரிய பகவானும் இப்பொழுது மெல்ல மெல்ல தனது சிரிப்பை காட்டுகின்றார். இவ்வளவு பக்தர்களும் இன்றைய தினம் இங்கு வந்ததையிட்டு மிகவும் மகிழ்ச்சி. எங்களோட இனம் வந்து எல்லாரும் இன்னும் எங்களோட பக்தி மயமாக இருக்க வேண்டும். சில சிறார்கள் சில பேர் பெற்றார்கள் இன்னும் அவர்களை இப்படியான கோயில்கள் கூட்டிக் கொண்டு வந்து எங்களோட கலாச்சாரத்தை பற்றி அவர்களுக்கு அறிவுறுத்தி மீண்டும் எங்களோட கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் என்பது எனது ஆவல். மிகவும் நன்றி அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக எங்களுடன் கென் கிருபா அவர்கள் இணைந்துள்ளார். உங்கள் ஆசையில கூறுங்க. நிச்சயமாக அனுசாந்தி, இப்பொழுது செல்வ விநாயகர் ஆலயத்திலே தேர் திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி விநாயகருடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே மிக முக்கியமான நாளாக இருக்கின்றது. நாளை என்னென்னு சொன்னால் கனடாவுடைய 150th பிறந்த தினம் என்று கனடா மாத்திரமில்லை, ஐ திங்க் உலகம் என்று கூட சொல்லலாம். மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்ற வேளையிலே TET நேயர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. Thank you.
வாழ்க்கையை நல்லதாக்கி வாழ்ந்த வருப்பாயா. வையகம் வாழ்த்தல் விநாயகா. ஊரெல்லாம் உட்கோவில் என்ற பாடலோடு திரு ஜெயராஜா கணபதி. ஸ்ரீ செல்வநாயகர் ஆலயத்தின் இவ்வருடம் ரதோத்சவ விழா தீர்த்துவிழாவை பார்த்து கண்டு கழித்துள்ளீர்கள். Till next time, this is me signing off, Anushanthi. Thank you.